ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சுப்ரீம் அபிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, நமக்கு வந்து புதுசாக ஃபிஷ் வந்திருக்கு. ஸோ ஃபிஷ் வரும்போது எப்போதுமே நம்ம வந்து நம்ம வாட்டருக்கு வந்து கண்டிஷன் பண்ணணும். ஸோ அது பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபிஷ் வந்து பேக்கிங்கில் இருக்கும்போது எதுவும் டெட்டாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுத்து பயஸில் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து எல்லாமே லைவாக பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த வாட்டரை எடுத்து நம்ம ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் ஏற்கனவே வாட்டர் வந்து பிடிச்சி வச்சிருப்பேன். ஒன் டே பிஃபோர் வந்து எப்போதுமே வாட்டர் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போனா ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுவும் டிசீஸ் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து அந்த ஆக்சிஜன் டியூப் வழியாக மட்டுமே ரிலீஸ் பண்ணுங்கள், வேறு எது வழியாகவும் ரிலீஸ் பண்ணாதீங்க. டக்குன்னு இல்லைன்னா டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணணும். அப்புறம் தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் இருக்க தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கூடாது, ஏன்னா ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டலில் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஃபிஷ் ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள், அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம். அந்த வாட்டர் வந்து எப்படியுமே வந்து வேஸ்ட் வாட்டர் தான். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அப்படியே தூர வச்சுக்கணும். ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை எடுத்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த இதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் வந்து செட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பயத்தில் தான் நிற்கும், கொஞ்சம் நேரம் கழித்து தன்னாலே அது ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. எப்போவுமே ட்ராவல் அது வந்து 3 டேஸாக வந்து பட்னியாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம லைஃப் ஃபுட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் டேலேருந்து நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்கும்போது அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மெயினாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சுப்ரீங்க பீஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட வந்து இம்போர்ட் கபீஸ் ஃபிஷ் ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இறக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுதா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய் பாய்.